Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video in anaivarkum enad manamarnda nandri. Video audio theliva theriyuda abindrada comment box la therivikkavum. Idha neenga mudhal murai nama channel ku vandirkeenga, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. So thaamathirku manikkanum my dear friends. So small technical glitch, oru chinna yendra kolaaru திடீர்னு லைவ் ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி போடுறதுக்குள்ளே நேரம் ஆயிடுச்சு. தாமதத்திற்கு மன்னிக்கணும், உங்களை காக்க வைத்ததுக்கு மன்னிக்கணும். ஸோ எவ்ரிடே 9 AM நம்ம டெய்லி சிஏ டிஸ்கஸ் பண்ணுறோம், டாப் டக்கர் டெய்லி சிஏ டிஸ்கஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ மீ ஆன் அகாடமி பிளாட்ஃபார்ம் பை டைப்பிங் மை நேம் நரேஷ் குமார் இன் தி சர்ச் பாக்ஸ். யூ கேன் ஃபாலோ மை ப்ரொஃபைல் டு வாட்ச் ஆல் மை ப்ரீவியஸ் பிளஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ். இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் இன் த பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன், பிளீஸ் கோ ஃபார் இட். ஸோ இன் அன் அகாடமி பிளஸ் யூ வில் கெட் ட்ரைனர்ஸ் ஃப்ரம் டாப், யூனோ டாப் எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. அண்ட் டெடிகேட்டிவான ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ் ட்ரைனர்ஸ் கூட கிடைக்கும். என்னோட கிளாஸ் மட்டும் இல்லை, எல்லா ட்ரைனர்ஸோட கிளாஸஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ப்ராக்டிஸ்க்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, மாக் டெஸ்ட்டும் கூடவே கொடுத்துருவாங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அதை நீங்க ஆஃப்லைன்ல போய் பார்த்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி போட்ட கோர்சஸையும் உங்களால போய் என்ன பண்ணீங்க, அன்லிமிட்டட் ஆக்சஸ். ஓகே, சோ இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் ப்ளீஸ் கோ ஃபார் இட், தட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். நான் நிறைய கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன், அண்ட் என்னோட சேர்ந்து நிறைய டாப் எஜுகேட்டர்ஸும் நிறைய கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு. சோ இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் ப்ளீஸ் கோ ஃபார் இட். அன் அகாடமி காம்பாக்ட் எவ்ரி சண்டே 10 AM, நம்ம கோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் பேக்கேஜஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் செஷன். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த மாதிரி மே மந்தோட ரிவிஷன் பண்ணுங்க சார், மந்த்லி ரிவிஷன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம மே மந்த் ஃபுல் மே மந்தினுடைய ரிவிஷன் நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு 7 மணிக்கு பண்ண போறோம். இதனுடைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நான் நேத்தே போட்டேன் சார். என்ன சார் முன்னாடி இன்ஃபார்ம் பண்றது இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. அண்ட் நேத்து சிஏ காலையிலயும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் PDF நேத்து 10 மணிக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல விழுந்துருச்சு. அதை படிச்சுக்கிட்டு இன்னைக்கு 7 மணிக்கு மறக்காம வந்துருங்க. ஒரு 3 hours கண்டினியூஸ் மேரத்தான் இருக்கும் போது 200-250 questions நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, which is related to மேமன் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போகுது. அதனால அத மறக்காம வந்துருங்க. இது எப்படி சார் ஜாயின் பண்றது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கோம், அதை கிளிக் பண்ணி என்ரோல் நோட்டிஃபை மீன் கொடுத்து என்ரோல் பண்ணிக்கோங்க. இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல், டோன்ட் மிஸ் இட். நாளைக்கு வீக்லி குவிஸ் ஸ்பெல்ஸ்னும் இருக்கு. ஓகே, 7 PM மறந்துடாதீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து அன்அகாடமியோட பேங்கர்ஸ் ப்ரோல நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க இல்லையா சார், எனக்கு மெயின்ஸ் லெவல்ல சீட்டிங் அண்ட் பசில், சீட்டிங் அண்ட் பசில் சால்வ் பண்றதுக்கான ஐடியா கொடுங்க சார் அப்படின்னா, அதுக்காகவே ஒரு செஷன் பிரத்யேகமா 11 மணிக்கு அன்அகாடமி பேங்கர்ஸ் ப்ரோல பண்ண போறோம். அதற்கான லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் வந்து கேட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரிடே நம்ம 3 PM வந்து ரீசனிங் செஷன் நம்ம சேனல்ல கொடுக்குறோம். அது இன்னைக்கும் இருக்குது, சாட்டர்டே நாள் லீவ் கிடையாது, இன்னைக்கு மறக்காம வந்துருங்க. ஓகே, எஸ், தேங்க்யூ சோ மச், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகே ஓகே, கூல் கூல் கூல். நேத்து ஆடியோலாம் உட்காந்து செக் பண்ணிட்டு இருந்தோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எனிவே கம் கம் கம், இன்னைக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா. முதல் இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரஷன் இஸ் த யுனைடெட் நேஷன்ஸ் அப்சர்வன்ஸ் ஹெல்ட் ஆன் June 4. உலகளாவிய ஒரு தினம் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. எதுக்கு அனுசரிக்கிறாங்க, எதுக்காகனா, இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ், இந்த மாதிரி ஒரு போர் நடக்குது இல்ல ஏதாவது ஒரு சண்டை நடக்குது, உள்நாட்டு போரா இருக்கலாம் இல்ல வெளிநாடுகள் கூட போரா இருக்கலாம், அப்போ எந்த ஒரு பாவமும் அறியாத சின்ன குழந்தைகள் வந்து அந்த போருக்கு பலியாகிறாங்க இல்லையா. சோ அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, அவங்க போய் யார் கூட சண்டை போட்டாங்களா, எந்த ஒரு தவறுமே செய்யாத குழந்தைகள் இந்த போருக்கு எல்லாம் வந்து பலியாகிறாங்க. அந்த விக்டிம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இனிமே நடக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு தினம் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப நம்ம கூட பார்த்தோம், பாலஸ்தீன்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம், ரொம்ப சின்ன சின்ன வயசு, நாங்க என்ன பண்ணோம், ஏன் இப்படி பாம்பு போடுறாங்க, ஏன் இப்படி எங்களை சாவடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட வீடியோக்கெல்லாம் நம்ம மனதை வந்து பதைபதைக்க வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு தினம் வந்து அனுசரிக்கிறாங்க. அது என்னைக்கு பாத்தீங்கன்னா, June 4, இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் அக்ரஷன் இஸ் யுனைடெட் நேஷன் தான் இதை அப்சர்வ் பண்ணுது. ஓகே, எஸ், எதுக்காகனா, டு பிரிவென்ட் தெம் widespread violation and strengthening the protection child rights in conflicts related situation. So conflicts, அதாவது சண்டை நேரங்கள்ல, போர் நேரங்கள்ல அந்த குழந்தைகளை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஈவன் நம்ம நிறைய படங்கள் பார்ப்போம், எல்லா படங்கள்லயுமே பாத்தீங்கன்னா குழந்தைகளை போய் சேஃப் பண்ணுங்க, பெண்களை சேஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, குழந்தைகள் எக்காரணத்திற்கொண்டும், இப்ப ஈவன் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நார்மல் பேசஞ்சர்ஸ் போற பஸ் தூக்கிட்டா கூட அவ்வளவு யோசிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு குழந்தைகள் போற ஒரு பஸ் வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல குழந்தைகளுக்கு எப்பயுமே தெரியும்
நாலு வயசு பச்சை குழந்தைக்கு என்ன தெரியும்? ஓகே அடுத்து போயிடலாம், அடுத்து போயிடலாம். எஸ் ஆபிச்சுரி நியூஸ், ஆபிச்சுரி நியூஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் இன்னைக்கு. டி எம் கலையண்ணன் இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனல் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து டிராஃப்ட் பண்ணவங்க, டிராஃப்டிங் கமிட்டி இஸ் சம்திங் டிஃபரெண்ட். அந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. ஒரு 389 பேர்கிட்ட அந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து தயாரிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தாங்க, ஒரு ஒரு துறையில இருந்த எக்ஸ்பர்ட்ஸ். சரியா, அந்த கான்ஸ்டிடியூஷன் டீம்ல வந்து இவரும் ஒன் ஆஃப் த மெம்பர், அண்ட் இவர் தான் லாஸ்ட் சர்வைவிங் மெம்பர். அதை சொல்லிட்டாங்க பாருங்க, லாஸ்ட் சர்வைவிங் மெம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சி கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி. அந்த கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியுடைய கடைசி சர்வைவர் இவர் தான். ஆனா அவரும் இப்போ 101 வயசுல உயிரிழந்திருந்தது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போனோம். 19 வயசுல வந்து அரசியல் மீது ஆர்வம் கொண்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல வந்து இணையறாரு. நாட்டுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காந்திஜி வழி நடத்திய குவிட் இந்தியா மூமெண்ட்ல பங்கெடுத்து நிறைய தியாகங்கள் பண்ணிருக்கிறாரு. 28 வயசுலயே எம்எல்ஏ ஆகிறார் மக்களே, சாரி 28 வயசுல மெம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சி அசம்பிளி. அந்த கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி இருக்கு இல்லையா, அதுல ஒரு மெம்பரா இவர் ஆகிறாரு. இவரு தான் யங்கஸ்ட் மெம்பர் இந்த டீம், அந்த டீம்லயே இவரு தான் யங்கஸ்ட் மெம்பர். அதனாலதான் லாஸ்ட் சர்வைவிங்காவும் இருக்கிறார். இப்ப எப்படின்னு புரியுதுங்களா, அப்பவே வயசானவங்க எல்லாம் சீக்கிரம் இறந்திருப்பாங்க. இவரு தான் யங்கஸ்ட் மெம்பர்ன்றதுனால இவ்வளவு நாள் சர்வை பண்ணிருக்கிறாரு. ஓகே, ரொம்ப சின்ன வயசுலயே அந்த கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளில இவர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு பொட்டன்சியல் இருந்தா அது தேர்ந்தெடுப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் அந்த கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளில எவ்வளவு பெரிய பெரிய நேம்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரு கூடியும் இவரும் இருந்திருக்கிறார். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அம்பேத்கர் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்முடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டரான காமராஜர் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. 3 எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. அண்ட் நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க எம்எல்ஏஸ்ல இருக்கக்கூடிய அசம்பிளி, இது வந்து கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலவை அப்படின்னு ஒன்னு இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. வெஸ்ட் பெங்கால்ல கூட இப்ப சொல்லியிருந்தாங்க இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று நாங்க பரிந்துரைக்க போறோம் அப்படின்னு சொல்லி. அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தமிழகத்துல இருந்துச்சு. அந்த தமிழகத்துல இருந்தப்போ இவர் அதுல மெம்பரா இருந்திருக்கிறார். மேலவை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. எம்ஜிஆர் பீரியட்ல தான் என்ன பண்ணாங்க, மேலவை எல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்லி அதை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் இவர் வந்து சேலம் சேலம் அண்ட் இவர் திருச்செங்கோடுல இப்ப உயிரிழந்திருக்கிறாரு. சேலம் சுத்தி உள்ள பகுதிகள் கம்பம் அந்த அந்த ஏரியா முழுக்க நிறைய ரோடு போட்டு கொடுத்திருக்காரு. பள்ளிகளை நிறைய திறந்திருக்கிறார். 2000 மேற்பட்ட பள்ளிகளை திறந்த பெருமை இவருக்கு உண்டு. சோ நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கிறார் அவர். இன்னைக்கு நம்மளோட உயிரோட இல்ல. எனிவே அவருடைய இவ்வளவு நாள் சேவைக்கு நம்மளுடைய நன்றியை நம்ம தெரிவிச்சுப்போம். டி எம் கலியண்ணன், லாஸ்ட் சர்வைவிங் மெம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி, பாஸ்ட் அவே அட் 101 ஏஜ். ஓகே, கூல். அடுத்து போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எதை பத்தி சொல்லிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ஐசிசி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, சில மாறுதல்கள் எல்லாம் கொண்டு வராங்க. சாம்பியன்ஷிப் ட்ரோபி இஸ் பேக். சோ சாம்பியன்ஷிப் ட்ரோபியை வந்து நாங்க திருப்பி எடுத்து வரோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐசிசி 50 ஓவர்ஸ் டோர்னமெண்டா இருக்கட்டும், ஐசிசி T20 டோர்னமெண்டா இருக்கட்டும், அதுல பங்கெடுத்துக்கூடிய நாடுகளின் நம்பர்ஸ் அதிகப்படுத்திருக்காங்க. போன வேர்ல்டு கப்ல வந்து பாத்தீங்கன்னா 10 தான் பங்கெடுத்துச்சு. ஒரு ஒரு டீம் ஒரு ஒரு பூலுக்கும் 5-5 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்க. இனிமே வரப்போற 50 ஓவர் வேர்ல்டு கப்ல வந்து பாத்தீங்கன்னா 14 டீம் வந்து பங்கெடுத்துக்க போறதாகவும், ஒரு ஒரு பூலுக்கும் 7-7 டீம்ஸ் வந்து பிரிச்சு போட போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி T20லயும் வந்து என்ன பண்ண போறதா சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த ஐசிசி வந்து இப்ப புதுசா அமல்படுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு சிம்பிளான விஷயம் தான், இப்ப ஃபுட்பால் வந்து இத்தனை பேர் பாக்குறாங்க. காரணம் என்னன்னா அத்தனை நாட்டு மக்களும் அத்தனை நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்க விளையாடுறாங்க. டென்னிஸ் வந்து இத்தனை நாட்டு மக்கள் பாக்குறாங்க. காரணம் என்னன்னா ஒரு ஒரு நாட்டுல இருந்தும் டென்னிஸ் பிளேயர்ஸ் அங்க விளையாடுறாங்க. ஆனா கிரிக்கெட்னு பார்க்கும்போது ஒரு 10 மட்டும்தான். சோ இப்ப இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணி நியூசிலாந்து இப்படின்னு சொல்லி ஒரு 10 மட்டும்தான் நம்ம இருக்கிறோம். அந்த நாட்டு மக்கள் மட்டும்தான் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து பாக்குறாங்களே தவிர மத்தவங்க யாருமே பாக்குறதே கிடையாது. சோ அப்போ நிறைய நாடுகளை கிரிக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்தாதான் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, கிரிக்கெட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்காக அது முக்கியமா வேர்ல்டு கப்ல எல்லாம் என்ன பண்ணணும், நிறைய டீம்ஸ் வந்து வச்சு விளையாடணும்னு சொல்லிட்டு இந்த பிளான் பண்ணிருக்காங்க. 50 ஓவர் வேர்ல்டு கப்ல வந்து இனிமே 14 டீம் விளையாட போகுது. அண்ட் 20 ஓவர் டீம்லயும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. எஸ், சோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். எனிவே லெட்ஸ் லுக் இன்டு இட், பார்க்கலாம். ஏசியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் நடந்தது நம்ம பார்த்தோம். மேரி கோம் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் கூட வின் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அந்த ஏசியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் முடிவுக்கு வந்துருச்சு. இந்தியா வந்து 4th இடத்துல இருக்குது, 18 மெடல்களுடன் 4th இடத்துல இருக்குதா சொல்லியிருக்காங்க. கோல்டு மெடல் நினைக்கிறேன், 18 கோல்டு மெடலா இல்ல, 18 மெடல்களோட 4th இடத்துல இருக்குது. முதல் இடத்துல கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லி 1, 2, 3, 4 பொசிஷன்ல இருக்கிறாங்க. இப்போ இந்த நியூஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சித் குமார் அப்படின்றவர் இந்தியாவை சேர்ந்தவர், செகண்ட் கோல்டு ஆப்டர் பீட்டிங்
வெசிலி லிவிட் இன் 91 kg ஃபைனல் 91 kg எடை பிரிவில் வந்து கோல்டு மெடலை நம்ம இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்திருக்கிறார் சஞ்சித் குமார். இவர் இவருடைய இரண்டாவது தங்க பதக்கம், இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் போட்டிகளில் இவருடைய இரண்டாவது பதக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சஞ்சித் குமாருக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுப்போம். மொத்தமா இந்தியா 18 மெடல்ஸ் வாங்கி பெஸ்ட் எவர் ஷோ பை செக்யூரிங் அண்ட் அன்பிரசிடென்ட் 18 மெடல்ஸ். இது வரைக்கும் நம்ம 18 மெடல்ஸ் வாங்கினதே இல்லை, வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பூஜா ராணி கோல்டு ஏற்கனவே வாங்கினாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் கோல்டு வாங்கியிருக்காங்க, நம்ம நாலாவது இடத்துல இருக்கிறோம். ஸோ முதல் ரெண்டு இடங்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்ற தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். கசகஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான். ஓகே கூல். அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாமா? ஓகே, சவுண்ட் லோவா இருக்கா? கத்தி கத்தி பேசுறேனே. செக் 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 செக். ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? எஸ் ஃபைன். ஸோ எவ்ரிடே 9 AM ஷார்ப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 9 AM நீங்களும் வந்துருங்க. இன்னைக்கு 7 PM ஸ்பெல்ஷன் இருக்குது, அதுக்கான என்ரோல்மெண்ட்டை இப்போவே பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, கனரா பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது CFO-வை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் வந்து எஸ்கே மஜூமதார். அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு 21 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ஒருத்தவர், 21 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற ஒருத்தவர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, கனரா பேங்க் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி யார் இருந்தான் பாத்தீங்கன்னா, வி ராமச்சந்திரா இருந்தாரு சீஃப் ஜெனரல் மேனேஜரா. அவருடைய டென்யூர் பீரியட் முடிய போகுது, May 31st முடிய போகுது. அதனால அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி எஸ் கே மஜூமதார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ராமச்சந்திரன் போறாரு, மஜூமதார் வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு 52 வயசாகுது. சார்ட்டட் அக்கௌண்டன்ட் படிச்சிருக்காரு, காஸ்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருக்காரு, நிறைய குவாலிபிகேஷன் வச்சிருக்காரு, 21 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு. சோ அதனால வந்து இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா செயல்படுவாருன்றதுனால இவர் வந்து போட்டிருக்காங்க. கனரா பேங்க் மஜூமதார் இஸ் கோயிங் டு பி த சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், CFO-னா அதான் விரிவாக்கம். ஓகே, இங்க பாருங்களேன், சிசிஎம்பி. சிசிஎம்பின்றது வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷனல் ரிசர்ச் அப்படின்னு CSIR இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு அங்கம் தான் இந்த சிசிஎம்பி. ஸோ அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது, செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. இது எங்க இருக்கு, ஹைதராபாத்ல இருக்குது. ஸோ அதனுடைய நியூ டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, யாருன்னு பாத்தீங்கன்னா வினய் கே நந்திகோரி அப்படின்றவர் தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவர் வந்து ஒரு சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காரு, மைக்ரோ பயாலஜிக் சயின்டிஸ்டா இவர் ஒர்க் பண்ணிருக்காரு, நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த டிபி நோயை பத்தி ஆராய்ச்சி நிறைய பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனிவே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி மும்பைல படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் ஐஐசி பெங்களூர் இருக்கு இல்லையா அங்க படிச்சிருக்காரு, ஐஐடி மும்பை, ஐஐசி பெங்களூர், அது மட்டும் இல்லாம டெக்சாஸ் டெக்சாஸ் ஏஎன்எம் யூனிவர்சிட்டி அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் விர்ஜீனியா யூஎஸ்ஏ, இதுலாமும் போய் படிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவரை பெணவா போட்டிருக்காங்க, டைரக்டரா போட்டிருக்காங்க, சரியான ஒரு தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து நம்ம போயிடலாம், அடுத்து நம்ம போயிடலாம். எஸ், ஆமா, செல்லுலார் டயக்ராம் வந்துச்சுனாக்க நம்ம என்ன பண்ணுவோம், குத்தி 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 புள்ளி புள்ளியா போடுவோம். ஓகே ஓகே, எக்ஸாம்ல வந்து செல்லுலார் டயக்ராம் காட்டுற நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம நன்றி கூறி விடை பெறுவோம், சரி, எக்ஸாம் ஹால விட்டு இல்லையா. ஸோ அந்த நன்றி கூறி, அதனால தான் டைரக்டர் யாரை போட்டிருக்காங்க, நந்தி கூறிய போட்டிருக்காங்க. ஓகே, எனிவே யோசிப்பா இருக்கு போல இருக்கு. எனிவே ஃபைன், லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீப் சந்திரன் நாயர் டேக்ஸ் சார்ஜ் அஸ் டிஜி ஆஃப் அசாம் ரைபிள்ஸ். இந்த அசாம் ரைபிள்ஸ் டிஜியா ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்கிறார், அவருடைய பேர் வந்து பிரதீப் சந்திரன். இந்த டிஜி ஆஃப் அசாம் ரைபிள்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, அது பேர் தான் என்னன்னா சென்டினல் ஆஃப் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு செல்லமா அழைப்பாங்க, சென்டினல் ஆஃப் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொசிஷனுக்கு தான் வந்திருக்கிறார் பிரதீப் சந்திர நாயர். சோ 21st டைரக்டர் ஜெனரல் ஆஃப் அசாம் ரைபிள்ஸ், 21st ஆளா இவர் வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி கேள்விகள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவர் என்னென்ன மாதிரியான மெடல்கள்லாம் வாங்கியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, விசிஷ்ட் சேவா மெடல் அண்ட் யூத் சேவா மெடல் அப்படின்ற மெடல்ஸ் எல்லாம் இவர் வந்து இவருடைய வேலைக்காக இவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ நம்மளுடைய டிஜி ஆஃப் அசாம் ரைபிள்ஸா பொறுப்பெடுத்திருக்கிறார். ஓகே, அடுத்து போயிடலாம். டாக்டர் பேட்ரிக்ஸ் அமோத் ஆஃப் கென்யா அப்பாயிண்டட் அஸ் சேர் ஆஃப் WHO எக்ஸிகியூட்டிவ் போர்டு. WHO எக்ஸிகியூட்டிவ் போர்டு இருக்குது இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டாக்டர் ஹர்ஷவர்தன் இருக்காரு பாருங்க, அவரு தான் வந்து
சேர்மனா இருக்கிறார். ஓகே, அவரோட காலம் வந்து முடிய போகுது. ஜூனோட ஜூன் மாசத்தோடய வந்து அவருடைய டென்யூர் பீரியட் முடிய போகுது. ஸோ அதனால அதுக்கு பிறகு வேற ஒருத்தர் போடணும் இல்லையா, அதுதான் போட்டிருக்காங்க. கென்யாவை சேர்ந்த டாக்டர் பேட்ரிக் அமோத் அவர் போட்டிருக்கிறாங்க. இது வந்து பிப்ரவரி மாசம் நடந்த மீட்டிங்லேயே வந்து டிசைட் பண்ணப்பட்டது. டென்யூர் பீரியட் இப்போதான் முடிய போகுது, ஜூன் 2nd முடிய போகுது. அதனால என்ன பண்ணிருக்காங்க, இவர் வந்து போட்டிருக்காங்க. இது 149th செஷன்லேயே வந்து டிசைட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஹர்ஷவர்தன் போறாரு, அதுக்கு பதிலாக பேட்ரிக் அமோத் வராரு. எதுக்கு, சேர் ஆஃப் WHO எக்ஸிகியூட்டிவ் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் அண்ட் சேர் பர்சன்ல இருந்து தான் வந்து ஹர்ஷவர்தனுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிருக்கே தவிர இன்னும் மெம்பரா நீடிக்க போறாரு. WHO உடைய எக்ஸிகியூட்டிவ் போர்டுடைய மெம்பரா டாக்டர் ஹர்ஷவர்தன் 2023 வரைக்கும் நீடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. சேர்ல தான் ஒரு மாற்றம். கென்யா கென்யாவை சேர்ந்த அமோத் வந்திருக்கிறார், பேட்ரிக் அமோத் வந்திருக்கிறார். ஓகே, கூல் கூல். நாயர்கடை டீ ஆசமா இருக்கும், ஆசம் மோசம். ஓகே, அவார்ட்ஸ் அண்ட் ஹானஸ், என்னென்ன அவார்ட்ஸ் அண்ட் என்னென்ன ஹானஸ் இங்க பாருங்களேன். இது வந்து இந்தியன் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இந்திய பிலிம்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது வழங்கும் விழா அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுல வந்து நம்மளுடைய படங்கள் என்னென்னலாம் வெற்றி பெற்று இருக்குது அப்படின்றதான் இந்த நியூஸ் சொல்லுது. ஸோ தமிழ் அப்படின்ற ஒரு இயக்குனர் டைரக்டர் தமிழ் இயக்குன சேத்து மண் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு பெஸ்ட் ஜூரி அவார்ட் அப்படின்னு ஒரு அவார்டு எடுத்திருக்கு. அண்ட் கேரளா மலையாளத்தில் வந்து பிரியாணி அப்படின்னு ஒரு படம் எல்லாரையும் கவர்ந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நிறைய விருதுகளை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 17 40 films, 17 languages, including movies by 60 women directors. அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்காக இங்கே மெசேஜில் கொடுத்துருக்கேன். சரியா, இது நீங்கள் என்ன பண்ணலாம், நான் இது மெசேஜாக அனுப்பிச்சுடலான்னு பார்த்தாக்க நீங்க பிபிடியோட பிடிஎஃப் வச்சுக்கும் போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு கிராஸ் வெரிஃபை இல்லையா. கிராண்ட் ஜூரி அவார்டு எது கிடைச்சிருக்கு, சேத்து மண் டைரக்டர் தமிழ் நம்ப ஆள். ஓகே, அடுத்தது ஹானரபிள் மென்ஷன் எதுக்கு, பிரியாணி அப்படின்ற படம் டைரக்டர் யாரு, சச்சின் பாபு, இது மலையாளம். ஆடியன்ஸ் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபயர் இன் த மவுண்டைன் அஜித் பால் சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நிறைய படங்கள், அதே மாதிரி இதெல்லாம் வந்து பெரிய படம். ஷார்ட் பிலிம் பெஸ்ட் ஷார்ட் அதுக்கு வந்து பிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு படம், டைரக்டர் வந்து கரிஷ்மா தேவ் தூபே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு தடவை கிளான்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்சிமம் வந்து இந்த தமிழ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிரியாணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஷார்ட் இருக்கு பாருங்க அது அண்ட் இது, இந்த நாளை மட்டும் நீங்க முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, எஸ் பிசினஸ் நியூஸ், என்னென்ன பிசினஸ் நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. ஓகே, எக்ஸாம்ல பிட் அடிச்சா மாட்டினா செத்தன். ஓகே, எஸ் ஃபைன். ஸோ பிசினஸ் நியூஸ் என்னென்னதை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ். Vazirix launches India's first NFT marketplace. First of all, Vazirix அப்படின்ற கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்றத பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா NFT என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அப்பதான் இந்த நியூஸை புரிஞ்சிக்க முடியும். Vazirix அப்படின்றது கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கம்பெனி. இப்போ கிரிப்டோ கரன்சி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கிரிப்டோ கரன்சியை கொடுத்துட்டு அதற்கு நிகரான பண மதிப்பை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது நீங்க கிரிப்டோ கரன்சி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து நீங்க கிரிப்டோ கரன்சியை பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு கம்பெனி தான் யாரு, Vazirix. சரியா, இப்ப அவங்க ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்காங்க. என்னத்தை லான்ச் பண்ணிருக்காங்க, NFT மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் NFTனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ், இப்படி சொன்னா மட்டும் புரிஞ்சிருமா, கண்டிப்பா கிடையாது. NFG டோக்கன்ஸ் அப்படின்னா NF டோக்கன்ஸ்னா என்ன அப்படின்றத பாத்துக்கலாம். முதல்ல இப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இந்திய 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்திய ரூபாய் 100 ரூபாய் நம்மள்கிட்ட இருக்கு. இதை வந்து நான் இப்போ அமெரிக்க டாலருக்கு மாத்தணும் அப்படின்னாக்க அப்ப இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு டேட்டுக்கு அமெரிக்கன் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வளவோ அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, 100 ரூபாய்னாக்கா எனக்கு 1 சம்திங் டாலர் கொடுப்பாங்க இல்லையா. சோ இது எங்க போனாலும் இதே தான், இந்த ஸ்டாண்டர்ட் எங்க போனாலும் சேம் தான். இந்திய ரூபாய் எடுத்து எங்க போய் கொடுத்தாலும் இந்த ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணப்படும் இன்னைக்கு தேதிக்கு. சரியா, சோ ஆனா இந்த NFTன்றது வந்து பணம் மாற்றுவதே கிடையாது. பணம் வந்து இங்க இன்வால்வே ஆகாத ஒரு விஷயம். பணத்துக்கு பதிலா வேற என்ன சார் மாத்த போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த ஆர்ட் ஒர்க்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க்ஸ். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஓவியம் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு நடிகர் இருக்காரு, ஒரு பழம்பெருமை வாங்கிந்த ஒரு நடிகர் இருக்காரு, அவருடைய பழமையான ஒரு போட்டோ இருக்குது, அதை வாங்குறதுக்கு எல்லாரும் இப்ப நான் ஒரு கண்ணாடி போட்டிருக்கேன் சரியா, இந்த கண்ணாடி வித்தாக்க எவனா வாங்குவானா, கண்டிப்பா வாங்க மாட்டானுங்க. இதுவே காந்திஜி போட்ட ஒரு கண்ணாடி அப்படின்னு சொன்னா வாங்குவாங்களா மாட்டாங்களா. சரி, நான் ஒரு பேட் வச்சிருக்கேன், அதை யாரா வாங்குவாங்களா. இதே சச்சின் டெண்டுல்கர் வச்சிருக்க ஒரு பேட் அப்படின்னா வாங்குவாங்களா. சோ அந்த மாதிரி
அந்த பொருட்கள் அதுவும் டிஜிட்டல் பொருட்கள் ஆடியோ இப்ப அஜித் குமார் பேசின ஒரு ஆடியோ இதுவரை யாருமே கேட்காத ஒரு ஆடியோ உங்களுக்காக அப்படின்னா அதை வாங்குவாங்க சரி அவங்களோட போட்டோஸ் அவங்களோட வீடியோ கிளிப்ஸ் எங்கேயுமே பார்க்காத விஷயங்கள் சரியா இதெல்லாம் வந்து என்ன பண்றது வாங்குவதற்கான ஒரு என்ன சொல்றது நம்ம காசு கொடுத்து அதை வாங்குறது தான் இந்த என்எஃப்டி அந்த என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ யார் லான்ச் பண்ணிருக்கா வெசிரிக்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க Can you get my point, my dear friends? அதுதான் இங்க டீடைலா கொடுத்துருப்பாங்க நீங்க என்னன்றதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க NFT is a digital asset. Digital asset. நீ வந்து இப்ப அசெட்னா என்ன நினைக்கிறோம் நம்ம ஒரு லேண்டு காரு பங்களா வீடு இதெல்லாம் நம்ம அசெட் இதெல்லாம் பிசிக்கல் அசெட் இல்லையா அதுக்கப்புறமா நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத அசெட்னாக்கா நம்மளோட படிப்பு நம்மளோட ஹெல்த் இல்லையா இதெல்லாம் நம்மளுடைய கேரக்டர் இதெல்லாமே நம்மளுடைய இன்பில்ட் அசெட் இது இல்லாம டிஜிட்டல் அசெட்னு சில விஷயங்கள் இருக்கு இப்போ கிரிப்டோ கரன்சி கூட நம்ம கண்ணில் கையில எல்லாம் தொட்டு எல்லாம் பார்க்க முடியாது ஆனா இருக்கு அதே மாதிரி தான் அந்த டிஜிட்டல் இப்போ இப்போ நாணயம் அதெல்லாம் கலெக்ட் பண்றாங்க இப்போ அஞ்சு பைசா நாணயம் எடுத்து வச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி அந்த பொத்த போட்ட காசு எல்லாம் இருக்குதுன்னா ரொம்ப கோடி கணக்குல அந்த காசு எல்லாம் போகுது இல்லையா சோ இப்ப 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட் எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க நிறைய பேர் அதனால அதுக்கு எல்லாம் அவ்வளவு விலை போவாது எல்லாருக்கிட்டயுமே இருக்கும் சோ அந்த மாதிரி பழம்பெருமை வாய்ந்த பொருட்களுடைய விலை வந்து பின்னால ஆன்டிக் பீஸ் சொல்லி விக்கிறாங்க இப்பெல்லாம் இந்த ஒண்ணுமே இல்ல மக்களே இந்த குதிரை வண்டி இருக்கு இல்லையா அந்த சக்கரம் இருக்கு பாருங்க சக்கரம் 25,000 ரூபாய் 20-25,000 ரூபாய் இப்போதைக்கு அந்த குதிரையோட இந்த சக்கரம் குதிரை வண்டியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்கரம் நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம் அண்ட் குதிரை வண்டியை வாங்கி வச்சிருக்கோம் அதுவே அவ்வளவு ரேட் போகுது அதெல்லாம் ஆன்டிக் பீஸ் சொல்லி விக்கிறாங்கல்ல அதெல்லாம் ஒரு அசெட் தான் நீ வாங்கி வச்சிருந்தா என்னைக்கா அதோட விலை ஏறிட்டே போகும் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க RX 100 பைக் இருக்கு ஆமாவா இல்லையா அந்த பைக்கோட விலை என்னன்னு தெரியுமா வரும்போது அதோட விலை வெறும் 40,000 ரூபாய் தான் அந்த பைக் லான்ச் பண்ணப்போ அதனுடைய விலை வெறும் 40,000 ரூபாய் தான் அதுக்கப்புறமா அதன் மீது கிரேஸ் அதிகமாகி அதிகமாகி அந்த அந்த யமகா வந்து அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆகி போச்சு ஆனா இப்ப கூட யமகா RX 100 பைக் RX 100 பைக் இருந்துச்சுன்னா 1,00,000 ரூபாய் குறையாம விற்க மாட்டாங்க 80,000-70,000 கூட கடை கிடைக்குது நல்ல ஒரு பைக் நல்ல சரி பண்ணி வச்சிருக்காங்கனாக்க 1,00,000 ரூபாய் வரைக்கும் போகுது 40,000 ரூபாய்க்கு வாங்கி 1,00,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க காரணம் என்ன அந்த வண்டி கிடைக்கிறது இல்ல அவர் ஆன்டிக் பீஸ் மாதிரி ஆகி போச்சு அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் அசெட்ஸும் சோ இந்த டிஜிட்டல் அசெட்ஸ் ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஆர்ட் மியூசிக் அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணலாம் ஆன்லைன்ல சோல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே அண்ட் நேத்து ஒரு வீடியோ பார்த்திருந்தேன் நேத்து ஏதோ ஒரு வீடியோ உண்மையா போயான்னு கூட தெரியல ஏதோ சோசியல் மீடியால தான் பார்த்தேன் ஒரு ஆர்டா ஒரு ஆர்ட் ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மீம் ஓகே ஒரு ஆர்ட் அந்த ஆர்ட் வந்து கண்ணுக்கே தெரியாதான் அது அந்த ஆர்ட்டுக்கு பேர் வந்து வேக்கமா எப்படி வேக்கம் அதாவது லைட் அடிச்சா தெரியும் இல்ல தண்ணி ஊத்துனா தெரியும் இல்ல சூரிய வெளிச்சம் பட்டா தெரியும் அப்படிலாம் கூட கிடையாது அது ஒரு ஆர்ட் அங்க இருக்கு ஆனா தெரியாது யாரு கண்ணுக்கும் அதுக்கு பேர் வேக்கம் ஆர்டா அதை வந்து எவ்வளவு காசு கொடுத்து ஒருத்த வாங்கியிருக்கிறான் சரியா சோ இது பாதி கூட நான் படிச்சேன் பாருங்க அப்ப எப்படி எல்லாம் இருக்காங்க நமக்கு சோர் சாப்பிடுறதே இங்க வழி இல்ல எனவே ஓகே அடுத்த நியூஸ் போயிடலாம் பாரதி ஆக்சா லைஃப் இன் பேங்க் அஷூரன்ஸ் பேக்ஸ் வித் சிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பேங்க் அஷூரன்ஸ்னா எல்லாமே தெரியும் ஒரு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய இன்சூரன்ஸ் பாலிசியும் ஒரு ஒரு பேங்க்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க அவங்க கஸ்டமர்ஸ்க்கு அதான் பேங்க் அஷூரன்ஸ் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாரதி ஆக்சா லைஃப் இன்சூரன்ஸை யார் பண்ண போறா சிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்ன பண்ண போறாங்கன்னா விற்க போறாங்க அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 31 பிரான்சஸ் இருக்குது நிறைய கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் இப்ப பாரதி ஆக்சா லைஃப் இன்சூரன்ஸ் பிச் பண்ணி அது சேல் பண்ணுவாங்க அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க ஒப்பந்தம் போட்டு பார்ட்னர்ஷிப் டீல்ல இறங்கிருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாது ஓகே எஸ் அடுத்து இங்க பாருங்க மைக்ரோசாஃப்ட் லான்சஸ் தி ஃபர்ஸ்ட் எவர் ஏசியா பசிபிக் சைபர் செக்யூரிட்டி கவுன்சில் சைபர் செக்யூரிட்டி கவுன்சில் ஏசியா பசிபிக் அதாவது ஆசிய பசிபிக் பிராந்தியம் அப்படி சொல்வாங்க இல்லையா இதுல இருக்கக்கூடிய நாடுகள் இந்த சைபர் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வந்து ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்காங்க யார் கூட சேர்ந்து மைக்ரோசாஃப்ட் கூட சேர்ந்து இப்போ இந்த சைபர் கிரைம் இந்த சைபர் தெஃப்ட் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் அதிகமா ஏசியா பசிபிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல தான் அதிகமா நடக்குதான் சோ அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஏசிய பசிபிக்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து சைபர் செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்னு பிளான் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் கூட இணைந்து இனிமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் இது ஓகே சோ யாரெல்லாம் இந்த ஏசிய பசிபிக்ல இருக்கிறாங்கன்னு பாத்தீங்க புருனாய் இந்தோனேஷியா கொரியா மலேசியா பிலிப்பைன் சிங்கப்பூர் அண்ட் தாய்லாந்து போன்ற நாடுகள் இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னாக்க ஆக்சலரேட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஷேர் தேர் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் இப்போ இதுல வந்து பப்ளிக் பிரைவேட் இப்போ நிறைய பிரைவேட் ஏஜென்சிஸ் எல்லாம் கூட இருக்கும் எல்லாரும் பார்ட்னர் பண்ணி என்ன பண்ணணும் சைபர் செக்யூரிட்டியை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும் சோ த்ரெட் வந்து இல்லாம பண்ணணும் நம்ம ஓகே சோ இந்த கவுன்சில் வந்து விர்ச்சுவலா நடந்திருக்கு எவ்ரி குவார்ட்டர்லி 4 மாதங்களுக்கு ஒரு முறையா 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து நடக்கிறது உண்டு சோ தி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் ஸ்டேட் லீடர்ஸ் எல்லாருமே இதுல வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க மைக்ரோசாஃப்ட் அண்ட் இட்ஸ் சைபர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரி அட்வைசர்ஸ் அவங்களும் இதுல சேர்ந்துப்பாங்க சோ இதெல்லாம் சேர்ந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க
சைபர் செக்யூரிட்டியை வந்து பலப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் கூட சேர்ந்து. ஓகே எஸ் அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாருங்க மக்களே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் புரிப்பாயிடும். நம்ம என்ன பண்றோம், மார்ஸுக்கு வந்து ஏவுகணைகள் ராக்கெட் விடுறோம், நிலாவுக்கு போய் பார்க்கறோம், ஜூபிட்டருக்கு கூட போய் பார்க்க போறோம். இப்போ வீனஸ் நமக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பிளானட்னாக்க அது வீனஸ். சோ அந்த வீனஸ்லயும் போய் நம்ம என்ன பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு நாசா ஒரு திட்டம் போட்டிருக்குது. சோ வீனஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், ஹாட்டஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா வீனஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா மெர்க்குரி என்னதான் ஹீட்டர் அவ்வளவு பக்கத்துல இருந்து ஹீட்டை வாங்கினா கூட அதுகிட்ட ஒரு அட்மாஸ்பியர் இல்லாததுனால அதனால என்ன பண்ண முடியாது, அந்த வெப்பத்தை வந்து உள்ள அடக்கிக்க முடியாது. நைட்ல ரொம்ப கூலிங் ஆயிடும், காலையில சாமவே இல்லடியும், நைட்ல அவ்வளவு கூல் ஆயிடும். சோ அதனால அது ஹாட்டஸ்ட் பிளானட்னு சொல்ல முடியாது. ஓகே சோ வீனஸ் தான் இருக்கிறதுல ஹாட்டஸ்ட் பிளானட். சோ இந்த வீனஸை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. எதுக்காக இது ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா ஒரு சில தியரிஸ் இருக்கு, தீசிஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னாக்க உலகத்தில் மனிதன் அதாவது உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்பாக இந்த சோலார் சிஸ்டத்துல சூரிய குடும்பத்துல ஏற்கனவே உயிரினங்கள் வீனஸில் வாழ்ந்திருந்ததாகவும் பின்னால இப்ப உலகத்தில் நடக்கக்கூடிய பொல்யூஷன் இந்த மாதிரி 1000 விஷயங்கள்லாம் நடந்து அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் அழிந்து விட்டதாகவும் அதுக்கு அப்புறமா தான் உலகத்துக்கு உயிரினங்கள் வந்தது அப்படின்றதாகவும் ஒரு தீசி சொல்லுது. இது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியல, அதை கண்டுபிடிச்சு அதுக்கான ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்காக போயிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னாக்க வீனஸ் அப்படின்ற ஒரு இடத்துல நம்மள மாதிரி நாகரிகமான ஆள்கள்லாம் வளர்ந்து சேட்டலைட்லாம் வச்சிருந்து இப்படிலாம் இருந்து பொல்யூஷன்லாம் ஆகி சாவறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னா அப்படிலாம் வளர்ந்துருந்தாங்கனாக்க இந்நேரம் அவங்க வச்ச சேட்டலைட் கீட் லைட் எல்லாமே அங்க இருக்கும் நேரம் நம்ம கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் ஈஸியாக. அப்படிலாம் இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை, மேபி உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நாசா என்ன பண்ணிருக்குது, ஒரு பிளான் பண்ணிருக்குது. சோ டூ நியூ மிஷன் டு வீனஸ் எர்த்தோடைய நியரஸ்ட் பிளானடரி நெய்பர் அதுக்கு அனுப்ப போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து 2030 ல இருந்து 2030 30 குள்ள பிளான் பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக 500 மில்லியன் ஒரு ஒரு மிஷனுக்கும் 500 மில்லியன் டாலர் செலவிட போறதா சொல்லியிருக்காங்க. மொத்தமா 1000 மில்லியன் டாலர் இல்லையா, 2 மிஷன் இல்லையா பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. எனிவே பார்க்கலாம் வீனஸ்ல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எர்த்து போலவே கிளைமேட்டை கொண்ட ஒரு பிளானட் தான் எது, வீனஸ். அங்க வந்து ஓஷன் இருக்கா, அங்க வந்து வாழ்வதற்கு எல்லாமே இருக்குதா அப
ஓகே எஸ் ஆனந்த் 13 lakh கொடுத்து வேக்க மாட்டேன் நான் கூட தான் வரைவேன் ஏதோ இருக்கு வரைஞ்சி ஏய் நீங்க வரைவீங்க நான் ஏற்கனவே வரைஞ்சி வச்சிருக்கேன் சரி என் வீட்டுல எங்க பார்த்தாலும் வேக்க மாட்டு தான் இருக்கு வேணா வந்து வாங்கிக்கோங்க ஓகே எஸ் அடுத்து ஓகே எக்ஸ்ரே சேத்து மக்களே இது சூப்பரான நியூஸ் மக்களே நல்லா தொடர்ந்து கவனிங்க எக்ஸ்ரே சேத்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்காங்க டு டிடெக்ட் கோவிட் இன் ரூரல் பாப்புலேஷன் வியா வாட்ஸ்அப் இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு பயப்படுறோம் பிரைவேட்டுக்கு போறோம் அங்க நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு நானே என்னோட வீடியோக்கள் எல்லாம் பல முறை சொல்லியிருக்கேன் காரணம் என்னன்னா இப்போ கோவிட் கொரோனா அட்டாக் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பர்சனுக்கு அவருக்கு எந்த அளவுல லங்ஸ் அஃபெக்ட் பண்ணிருக்குது ஒரு 20% அஃபெக்ட் ஆயிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது 40% வரைக்குமே பெரிய அளவுல பிரச்சனை கிடையாது ஒரு 70-80 எல்லாம் போகும்போது வென்டிலேட்டர் ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் தேவைப்படும் சரியா அதை முன்னாடியே டயக்னோஸ் பண்ணிட்டேனாக்க வீட்டிலேயே மெடிக்கேஷன்ஸ் டேப்லெட்ஸ் அதை மானிட்டர் பண்ணி வீட்டிலேயே குறைச்சாலே சரியாயிடும் இல்லையா அதுக்கு மேல போனாதான் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் தேவைப்படும் இன்னமும் இப்ப கிராமப்புறங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க டெஸ்ட் எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து 40% மேல இருந்துச்சுன்னா தான் என்ன பண்றாங்க ஜிஹெச்க்கு அனுப்புறாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி இப்ப சென்னையில கூட ஜிஹெச் மதுரை திருச்சி எல்லா இடத்துலயுமே 40% மேல அஃபெக்ட் ஆயிருந்தா தான் ஜிஹெச்க்கு அனுப்புறாங்க ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு ப்ராப்பரான ட்ரைனிங் இல்ல உண்மையே இதுதான் அவங்களுக்கு என்னன்னா பார்த்த உடனே சிம்டம்ஸ் பார்த்த உடனே அவங்களால எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத துல்லியமா கண்டுபிடிக்க முடியல துல்லியமா கண்டுபிடிக்க முடியாதனால என்ன பண்றாங்க கம்மியா தான் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு மெடிக்கேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆகுது ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இனிமே வரவே கூடாது அப்படின்றதுக்காக தரமான ஒரு செய்கை செஞ்சிருக்கிறாங்க அதுதான் என்னன்னா இந்த எக்ஸ்ரே சேத்து அப்படின்னு சொல்லி சோ இப்போ ஒரு ஆப் ஒரு சாட்பாட் வாட்ஸ்அப்ல ஒரு சாட்பாட் ஒன்னு உங்களுக்கு இருக்க போகுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அஃபெக்ட் ஆன ஒரு கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள சிடி ஸ்கேன் சாரி அவங்கள வந்து என்ன பண்ணணும் நீங்க ஒரு செஸ்ட்ல வந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும் செஸ்ட்ல வந்து ஒரு எக்ஸ்ரே இமேஜ் எடுக்கணும் எடுத்துட்டு அந்த வாட்ஸ்அப் சாட்பாட் இருக்கு பாருங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அந்த எக்ஸ்ரேவை போட்டு விட்டுறணும் எக்ஸ்ரேவை போட்டு விட்டீங்கன்னா 10-15 minutes உங்களுக்கு அந்த எக்ஸ்ரேவை பார்த்துட்டு அதுல லங்ஸ் எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்குது அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமா லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கிறது எல்லாமே தெரிஞ்சு போயிடுமா அதுல ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஜிஹெச்க்கு அனுப்புங்க
சரியா, இல்ல உங்களுக்கு வெண்டிலேட்டர் கொடுங்க, ஆக்சிஜன் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு இது பத்தின ட்ரைனிங்ஸ் அவ்வளவா இல்ல அப்படின்றது தான். ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட சில டாக்டர்ஸ்க்கு ட்ரைனிங் இல்லாம இருக்கலாம். எல்லாருக்குமே இதை பத்தி முழுவதுமா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல இல்லையா? ஏன்னா இப்ப புதுசா வந்த ஒரு நோய், இப்பதான் எல்லாருமே கத்துக்கவே ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஒரு சாட்பாட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. எக்ஸ்ரே சேத்து, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க கூட தெரிஞ்சுக்கங்க. நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா, சார் இந்த எக்ஸ்ரே சேத்து அதுல வந்து என்னது செஸ்ட் இமேஜ் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க, என்னோடதுன்னு இல்ல பாதிக்கப்பட்டவங்களோட எடுத்து அமுச்சு விடுங்க, அவங்க டீடைல் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லி. ஏன்னா அவங்க துல்லியமா கண்டுபிடிப்பாங்க எவ்வளவு பர்சன்ட். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை வச்சுதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இத சொல்யூஷன் ஹாஸ் பீன் டெவலப்ட் பை ஆர்ட் பார்க். ஆர்ட் பார்க் அப்படின்றவங்க தான் இதை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம், பாராட்டுகள். ஓகே, எஸ். அடுத்ததா இன்டர்நேஷனல் நியூஸ் என்னன்னு பாக்கலாமா? வெட்டரன் பொலிட்டீஷியன் Herzog elected as 11th president of Israel. இஸ்ரேல் பத்தி நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அந்த இஸ்ரேலினுடைய புது பிரசிடண்டா வராரு யாரு? Herzog அப்படின்றவர். போன பிரசிடண்டோட டெனூர் பீரியட் முடிஞ்சு போச்சு. இங்க வந்து இஸ்ரேல்ல ஒரு ரூல்ஸ் என்ன தெரியுமா? அவங்களுடைய ஒரு பிரசிடண்டோடைய அந்த டெனூர் பீரியட் வந்து 7 இயர்ஸ். நம்ம ஊர் மாதிரி கிடையாது, 7 இயர்ஸ் அவங்களுடைய டெனூர் பீரியட். ஓகே, அதே மாதிரி ஒரு தடா நீங்க பிரசிடண்ட் ஆயிட்டீங்கன்னாக்க அடுத்த முறை பிரசிடண்ட் எலெக்ஷன்ல உங்களால நிக்கவே முடியாது. இப்ப எப்படி அமெரிக்கால 2 முறை தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இருக்குல்ல, அதே மாதிரிதான் இஸ்ரேல்ல ஒரே ஒரு தடவை தான் நீங்க வர முடியும் பிரசிடண்டா. அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது? வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஃபுல்லாவே ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட கொண்டவர். அவங்களோட ஃபேமிலியில நிறைய பேர் எல்லாமே பொலிட்டீஷியன்ஸ் தான், அவங்க அப்பால இருந்து எல்லாமே. சோ இவர் எதிர்த்து போட்டிட்டாங்க ஒருத்தவங்க, ஒரு விமன். அவங்க 26 ஓட்டு வாங்கியிருக்காங்க, இவர் வந்து 87 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. சோ வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிமே புது பிரசிடென்ட் ஆஃப் இஸ்ரேல் யாரு? Herzog அப்படின்றவர் தான். அவரோட ஃபுல் பவர் கனெக்ஷனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு டீம் சொல்றாங்க. சோ லூஸ் கனெக்ஷனா இருக்கிறதுனால தான் சொல்றாங்க. எனிவே லெட்ஸ் சீ. இப்ப பாருங்க, யுஎன் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் கான்ஃபரன்ஸ் வில் டேக் பிளேஸ் இன் சைனா. சோ யுனைடெட் நேஷனுடைய இந்த சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் கான்ஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ டிரான்ஸ்போர்ட்னாக்க என்னென்னலாம் அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ உள்நாட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கட்டமைப்பை மாற்றணும், நிறைய பேரை வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ண சொல்லுங்கள், இ வெஹிக்கிள்ஸ் சைக்கிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கன்செஷன்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சில திட்டங்களாக இருக்கலாம். மற்றபடி இந்த டிரான்ஸ்போர்ட்னால என்னென்னலாம் பிரச்சனைகள் நடக்குது என்விரான்மெண்டில், அதெல்லாம் சரி செய்வது எப்படி அப்படின்றத பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. எங்கே? சைனாவில் நடந்திருக்கு. 14 to 16 October 2021 பீஜிங் சைனால நடக்க போகுது. இது விர்ச்சுவலா நடக்க போதா இல்ல ஆக்சுவலா பிசிக்கலா நடக்க போதான்றது இன்ன வரைக்கும் டிசைட் பண்ணல. ஏன்னா கொரோனா எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தான் இதை டிசைட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சீ அது எப்படி போக போகுதுன்னு சொல்லி. யுனைடெட் நேஷன் குளோபல் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனிவே லெட்ஸ் சீ. 2016 வந்து பாத்தீங்கன்னா ஆஷ்கபாத் அப்படின்ற இடத்த துர்கமெனிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆஷ்கபாத் என்ற இடத்துல தான் 2016 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு இப்பதான் பீஜிங் சைனால நடக்க போகுது October 14 to 16. இதுல வந்து டிரான்ஸ்போர்ட் பத்தின நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க எல்லா யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து. ஓகே, ஸ்டேட் அண்ட் நேஷனல் நியூஸ் என்னன்றதை பார்க்கலாமா? ஓகே பாருங்க, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். Significant progress in sustainable development goals. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் கோல்ஸ். இப்போ நம்ம வந்து யுனைடெட் நேஷனோ இல்ல இந்த மாதிரி பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரியான மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்றோம். அட்டன் பண்ணி எல்லா நாடுகளுக்கும் ஒரு கோல் கொடுக்குறாங்க. இந்த நெட் ஜீரோ கார்பன் இப்ப நீங்க அச்சீவ் பண்ணணும், அப்ப அச்சீவ் பண்ணணும் நம்மளே சொல்லிட்டு வரோம். நம்மளுடைய நிறைய கோல்ஸ் டார்கெட் வந்து 2030 இருக்கு சரியா? சோ இப்போ இந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம இந்தியா இருக்கு, இதை பண்றோமா இல்லையா அப்படின்னு நம்மளே நம்ம கண்காணிச்சுக்கணும், செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும் இல்லையா? அதற்காக நிதி ஆயோக் என்ன பண்றாங்கன்னா ஒரு இண்டெக்ஸ வருடம் முழுக்க என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க. இந்த சஸ்டைனபிள் கோல்ஸ் எல்லாம் நம்ம சரிவர அச்சீவ் பண்ணிட்டே வரமா, எந்தெந்த மாநிலங்கள் சிறப்பா செயல்படுது, எந்தெந்த மாநிலங்கள் சிறப்பா செயல்படல அப்படின்ற டேட்டாவை உங்களுக்கு கொடுக்குறாங்க, இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி கொடுப்பதன் மூலமா நல்லா இருக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும் அடுத்தடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம், சென்ட்ரல் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செய்யலாம், அவங்க எப்படி மேல வருவதற்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணலாம் இல்லையா? சோ சிம்பிளா அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சரிவர இந்தியாவில நடக்குதா
அது யார் யாரா நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கா அப்படின்றத இண்டெக்ஸ் நித்திய ஆயோக் ரிலீஸ் பண்ணது எவ்ரி இயர். அந்த இண்டெக்ஸை இப்பயும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல சில திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். சோ பீகார் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருக்குது நிறைய கவர்மெண்ட் இதுல. அண்ட் பீகார் அசாம்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்குது. அண்ட் கேரளா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குது. தமிழகம் இமாச்சல் பிரதேஷ் இவங்க ரெண்டு பேரும் இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க. அண்ட் இப்போ மேகாலயா ஹரியானாலாம் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கு. இதுக்காகவே ஒரு லிஸ்ட் எடுத்து வந்திருக்கிறேன். அந்த திடுக்கிடும் தகவல்கள் இங்க தான் இருக்க போகுது. நோ பாவர்ட்டி அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ல அதுவும் நம்மளோட கோல். இது எல்லாமே நம்மளோட கோல் தான் மக்களே, சரிங்களா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இது எல்லாமே கோல்ஸ். அந்த கோல்ஸ்ல எந்தெந்த மாநிலங்கள் சிறப்பா இருக்குது அப்படின்றது தான். ஓகே, நோ பாவர்ட்டியில தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து எப்படி இது எப்படி நம்புறதுன்னு தெரியல, சரியா? எத்தனையோ பேர் உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க. நம்ம தமிழகத்திலே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை தமிழகத்தை காட்டிலும் பிற மாநிலங்கள்ல இன்னும் அதிகமா பாவர்ட்டி இருக்குதா, இல்ல நிஜமாவே நம்ம தமிழகத்துல பாவர்ட்டியே இல்லையா? இல்லையா? ஏன்னா இது இந்திய அளவுல தானே, இந்திய அளவுல எந்த மாநிலம் சிறந்து விளங்குது அப்படின்றது தான். நோ பாவர்ட்டி எனிவே உண்மையாக இருந்தால் சந்தோஷம், பாவர்ட்டி வந்து இருக்கவே கூடாது அப்படின்றதா நம்மளுடைய எண்ணம். தமிழகம் முதலிடத்துல இருப்பது சந்தோஷத்தை கொடுக்குது. ஜீரோ ஹங்கர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கேரளா, பசியே கிடையாது அது யாரு, கேரளா அப்படி சொல்லிருக்காங்க. அடுத்து குட் ஹெல்த் குஜராத், குவாலிட்டி எஜுகேஷன் கேரளா தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது கேரளா தான். குவாலிட்டி எஜுகேஷன்ஸ்ல கேரளா வந்து முதலிடம் வகிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓவரால் லிஸ்ட்ல வந்து கேரளா ஃபர்ஸ்ட், தமிழகமும் ஹிமாச்சல் பிரதேசம் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறாங்க, பீகார் லாஸ்ட் இடத்தை பிடிக்குது. ஓகேவா? சோ இப்போ இது என்னது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நம்மளுக்கு கோல்ஸ் இருக்குது, சரியா? அதை வந்து சரிவர செய்யறமா அப்படின்னு கண்காணிச்சு அதற்கான ரிசல்ட் இண்டெக்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது யாரு, நித்தி ஆயோக் எவ்ரி இயர் பண்ணுது. அந்த லிஸ்ட் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த லிஸ்ட். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே ஃபைன், எஸ் எஸ். இது இந்த போட்டோவை லாஸ்டா ஆட் பண்ணேன், அதனால கொஞ்சம் பிக்சல்ஸ் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இங்க பாருங்களேன், மத்திய பிரதேஷ் ஒரு அருமையான ஸ்கீமோட வந்திருக்காங்க. மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கூர் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். இந்த அங்கூர் ஸ்கீம்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்க ஒரு மரம் இல்ல ஒரு செடி, அதாவது ஒரு சாப்ளிங் எடுத்துட்டு போய் ஒரு நட்டு அது 30 நாள் பராமரிச்சு நடுவதையும், அதை 30 நாள் நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்ற எல்லாத்தையும் போட்டோ வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்க ஒரு ஆப் சொல்றாங்க. என்ன ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க விதூத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப், சாரி வயதூத் வயதூத் அப்படின்னு ஒரு ஆப். அந்த ஆப்ல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி நான் வந்து அங்கூர் ஸ்கீம்ல என்ன ஒரு அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாருமே டெஃபினட்டாக முன் வருவாங்க. ஓகே, ஸோ நல்ல ஒரு விஷயம், மத்திய பிரதேச கிட்ட நம்ம கற்றுக்கணும். அடுத்து ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் SCO உங்களுக்கு தெரியும். அக்ரிமெண்ட் ஆன் மாஸ் மீடியா கார்பரேஷன் கெட்ஸ் இந்தியாஸ் ரெட்ரோ பெர்ஸ்பெக்டிவ் நோடு. ஷாங்காய் சைனா வந்து என்ன பண்ணிருக்குன்னா இந்த மாஸ் மீடியா கார்பரேஷன் கோஆபரேஷனுக்கு ஒத்துக்குச்சு. இது எப்படி ஒத்துக்குச்சுன்னு தெரியல, அதுதான் மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இந்த மாஸ் மீடியா கோஆபரேஷன் அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ நாடுகள்லாம் இருக்குது இல்லையா, நிறைய நாடுகள், எல்லா நாடுகளுக்கிட்டையும் சில விஷயங்கள். இப்போ மாஸ் மீடியானா எத்தனை விஷயமான பிரிண்டட் இருக்கு அண்ட் டிஜிட்டல் மீடியா இப்போ வந்து போச்சு. ஸோ நிறைய மீடியாஸ் இருக்கு. இப்போ ரிட்டன் எழுத்துப்பூர்வமாக இருக்கிறது, ஒரு இப்போ ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆர்டிகல் எழுதுறார் அப்படின்னாக்கா அது வந்து சைனாவுக்கும் நம்ம கொடுக்கணும். அதேமாதிரி சைனா ஏதாவது விஷயம் கண்டுபிடிக்க ஏதாவது பண்ணுதுன்னா அதை நம்மளுக்கும் கொடுக்கணும். நம்ம ஒரு விஷயம் நியூஸ் பேப்பர் காரங்க ஏதோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதோன்னு சொல்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த மாஸ் மீடியா கோஆபரேஷன் எல்லா நாடுகளுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒப்பந்தத்தில் SCO அப்ரூவ் என்ன சொல்லியிருக்கு, நாங்களும் சரி அக்ரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்தியா வந்து இதுக்கு முடியாது, இதெல்லாம் எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்குச்சு. 2019 முதல்ல பண்ணும்போது இந்தியா வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்குச்சு, அப்புறம் இந்தியா சரின்னு அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ சைனா இதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம்
ஆச்சரியமா இருக்கு எல்லாருக்குமே. என்டிடிவில கூட இதை பத்தி ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, சைனா எப்படி இதை அக்செப்ட் பண்ணிச்சுன்னு தெரியல. ஏன்னா சைனா வந்து எப்பயுமே அவங்களோட உள்நாட்டு விஷயங்கள் எல்லாம் பெரிய லெவல்ல என்ன பண்ணாது, அவங்க உலகம் இப்போ என்ன பத்தி உலகம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதான் நான் வந்து தெரியப்படுத்துறேன். ஆனா உலகத்துக்கு தெரிய முடியாத தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய முகம் இன்னொன்னு இருக்குது இல்லையா சைனாக்கு. சோ அதை எப்படி காட்டுவாங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க. இனிமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எஸ்சிஓ வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிருக்கு மாஸ் மீடியா கோஆபரேஷனுக்கு. ஓகே கூல், அவ்வளவுதான் விஷயம். Equally and mutually beneficial cooperation among associations in the field of mass media. The agreement which was signed in June 2019 would provide an opportunity for the member state to share best practices and new innovations in the field of mass media. Mass media la irukkudiya ungalaoda best practices la neenga vandha enna pannanum share panikkanum adutha adutha countries kuda. Okay abindrada solikranga. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான நியூஸ் படார படார முடிஞ்சிருச்சு. எப்பயுமே நம்ம செஷன் முடியும் போது தான் நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க, என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த ஒன்லைனர் ரிவிஷனுக்காக வராங்களோ, இந்த ஆள் தேவையில்லாம ஏதாவது பேசினிருப்பான், அதெல்லாம் வந்து எது கேட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ. சி இப்பெல்லாம் நான் என்னோட செஷன்ஸ்ல தேவையில்லாம எதுவுமே பேசுறதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா கண்டென்ட் ஓரியன்டட், அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற மக்களே. இந்த ஒன்லைனர் பார்க்கும் போது ஓகே அப்படின்னு இருக்கும், பட் ஆனா டெத்து இப்போ வெசிரெக்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, என்எஃப்டி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் ஃபஞ்சைல் டோக்கன்ஸ்னா என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுமா இந்த ஒன்லைன்ல டிஸ்கஷன் பார்த்து? கண்டிப்பா முடியவே முடியாது. ஸோ அதனால அந்த டெப்தான அது உங்களுக்கு தேவை, எக்ஸ்பிளனேஷன் தேவை. அதனால ஆரம்பத்திலேருந்து பாருங்க மக்களே. எனிவே ஃபைன், இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன்ஸ் விக்டிம்ஸ். குழந்தைகள், எந்த ஒரு பாவம் அறியாத அப்பாவி குழந்தைகள் இந்த மாதிரி பலிகேடாகிறாங்க, இந்த மாதிரி போர் இந்த மாதிரி கான்ஃபிளிக்ஸ்னால அவங்களெல்லாம் வந்து அதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு தினம் அனுசரிக்கப்படுது எவ்ரி இயர் ஜூன் 4th அந்த டே, June 4th. அடுத்தது நம்மளுடைய லாஸ்ட் சர்வைவிங் மெம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி டி எம் கலியண்ணன் அவர் உயிரிழக்கிறார். இவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர், சேலம் மாநில சேலம் தான் நினைக்கிறேன் தெரியல எனக்கு. அண்ட் இப்ப திருச்செங்கோடுல அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ல அவர் வந்து பாடுபட்டு இருக்கிறாரு. 19 வந்து பொலிட்டிக்ஸ்ல இறங்கினாரு. 28 யங்கஸ்ட் கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியோட மெம்பர் ஆனது இவர் தான். 3 எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு, பல நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. அவர் இப்ப உயிரோட இல்ல. அடுத்தது சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை பத்தி சில விஷயங்கள் வந்து, சாரி ஐசிசி வந்து நிறைய சட்டத்திட்டங்களை மாத்திருக்கு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை திரும்பி எடுத்துட்டு வர போறாங்க. ஐசிசியினுடைய 50-50 வேர்ல்டு கப்ல வந்து 10 டீமுக்கு பதிலாக 14 டீம் இன்க்ளூட் பண்ண போறாங்க. T20 லியும் அந்த மாதிரி என்ன பண்ண போறாங்க, அதிக டீம்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாற்ற இந்த ஓகே ஏசியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் சஞ்சீத் குமார் வின்ஸ் இந்தியா செகண்ட் கோல்டு, 2nd தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கார். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க பேர் என்னது, பூர்ணாவா, அவங்க வந்து ஒரு கோல்டு வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 91 கிலோ இடைப்பிரிவில் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்கிறாரு. இது முடிவில் வந்து இந்தியா வந்து 18 நான்காவது இடத்துல இருக்குது. உஸ்பெகிஸ்தான் கசகஸ்தான்லாம் 1-2 பொசிஷனில் இருக்கிறாங்க. இது வந்து இது வரைக்கும் 18 ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இந்தியா பண்ணியிருக்குது. அடுத்து கனரா பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்கே மஜுமதார் அவர் வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரமணனா யாரோ ஒருத்தர் பேர் ஆறால தான் ஆரம்பிக்கும், அவர் போய் இப்போ மஜுமதார் வந்திருக்கிறார் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரா. CCMB-ன்றது CSIR உடைய ஒரு அங்கம், கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் இன்ஸ்டிடியூட் ரிசர்ச் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு இதுதான் இந்த CCMB. மைக்ரோ பயாலஜி சயின்டிஸ்டான டாக்டர் வினய் நந்திகூரியை வந்து டைரக்டரா அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவர் டிடிபியில ஒர்க் பண்ண ஒரு சயின்டிஸ்ட், டியூபர் குளோசிஸ் பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் பண்றாரு. Yes, we are back. Okay, yes.
சோ சரி ஓகே வாங்க சிசிஎம்பி உடைய டைரக்டரா வந்து நந்திகூரி வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீப் சந்திரன் நாயர் டிஜி ஆஃப் அசாம் ரைபிள்ஸ் அசாம் ரைபிள்ஸ் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சென்டினல் ஆஃப் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவர் வந்து டிஜியா போட்டிருக்காங்க அண்ட் டாக்டர் பேட்ரிக் அமோத் வந்து கென்யா உடைய பிரசிடென்ட் ஆகிறாரு இவர் வந்து 11th பிரசிடென்டா 7th பிரசிடென்டான்னு தெரியல 11th பிரசிடென்ட் தான் சாரி சாரி அது வந்து ஓகே பேட்ரிக் அமோத் கென்யா அப்பாயிண்டட் வந்து ஹர்ஷவர்தனுக்கு பதிலாக இப்போ ஒரு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஓகே எஸ் சேத்துமன் அண்ட் பிட்டு வின் பிகட் 19th ஐஎஃப்எஃப்எல்ஏ அவார்டு வாங்கியிருக்காங்க வர்சிக்ஸ் லான்சஸ் என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் மக்களே சருக்கு சருக்குன்னு இந்த மாதிரி டென்ஷன் ஆகுது மக்களே எனிவே மன்னிக்கவும் ஸோ அந்த பவர் ஃபிளக்சுவேஷன் தான் அது என்னன்னு நான் கொஞ்சம் பார்க்குறேன் நல்ல ஒரு போர்டு நான் கொடுக்குறேன் எனிவே இன்னைக்கு ஸ்பெல்ஷன் 7 மணிக்கு இருக்கு மறக்காம வந்து அதை அட்டன் பண்ணுங்க அண்ட் இன்னைக்கு 11 o'clock வந்து நம்மளுடைய அன்அகாடமி பேங்கர்ஸ் ப்ரோல வந்து டாப் 100 சீட்டிங் பசில் கிளாஸஸும் இருக்கு அதையும் வந்து அட்டன் பண்ணுங்க 3 PM ரீசனிங் ஆஸ் யூஸ்வல் இருக்கு அதையும் வந்து அட்டன் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே என்னன்னு பாத்தீங்கன்னா ரம்பண்ட் ஃபிளோரிஷிங் ஆர் ஸ்ப்ரெட்டிங் அன்செக்டு ரம்பண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபிளோரிஷிங் ஆர் ஸ்ப்ரெட்டிங் அன்செக்டு கொதித்தெழுகிற அப்படின்னு அர்த்தம் பொலிட்டிக்கல் வயலன்ஸ் வாஸ் ரம்பண்ட் ஸோ எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கோட் ஆஃப் த டே என்ன அப்படின்றத பார்க்கலாம் கோட் ஆஃப் த டே என்னன்னு எஜுகேஷன் இஸ் த பாஸ்போர்ட் டு த ஃபியூச்சர் சோ எதிர்காலத்தினுடைய பாஸ்போர்ட்டா எதை பார்க்கப்படுது கல்வி எஜுகேஷன் பார்க்கிறாங்க ஃபார் டுமாரோ பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ பிரிப்பேர் ஃபார் இட் டுடே ஓகே சோ இப்போ எஜுகேஷன் இஸ் த பாஸ்போர்ட் டு த ஃபியூச்சர் ஃபார் டுமாரோ பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ பிரிப்பேர் ஃபார் இட் டுடே இன்னைக்கு நீங்க வந்து அதாவது நாளைக்காக நீங்க இன்றைக்கு உழைக்கணும் ஃபியூச்சருக்காக இன்னைக்கு நீங்க பாடுபடணும் அப்பதான் உங்களோட ஃபியூச்சர் வந்து பிரகாசமா இருக்கும் சோ அதனால நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சோ நம்மளோட லைஃப் வந்து ஃபியூச்சர்ல நல்லா இருக்க போகுது அதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்ற விஷயத்தை மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டே இருங்க உங்களுக்கு இப்ப படுற கஷ்டம் கஷ்டமாவே தெரியாது சரியா சோ பின்னாடி வந்து நம்மளுடைய சஃபிஸ்டிகேட்டட் லைஃப் நம்மளால லீட் பண்ண முடியும் எனிவே தட்ஸ் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சோ 7 PM ஸ்பெல்ஷன் இஸ் தேர் மறக்காம என்ரோல் பண்ணுங்க லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டெய்லி குவிஸ் அன்அகாடமி சாரி டாக் அண்ட் மாக் டெலிகிராம் குவிஸில் போகுது அண்ட் நம்ம 6 PM இன்னொரு குவிஸ் நடத்துகிறோம் டெஸ்ட் பேட்சு அதுவும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியில் இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இதேமாதிரி நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரைகளும் இருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ்குமார் தேங்க்யூ ஸோ மச் பாய் டேக் கேர்